வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பூரிக்கு சைடிஷா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆன பிறகு 3-4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காண்டி நான் இப்போவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா வெந்துட்டு இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடு. சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி.